பூக்களின் விளைச்சல் அதிகரித்திருப்பதாலும் அதிக பரப்பளவில் பயிரிடப்படுவதாலும் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான 40-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மலர் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு விளைவிக்கப்படும் மலர்கள் பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு பூக்களின் விளைச்சல் அதிகரித்திருந்தாலும் பூக்களின் விலை குறைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வருஷம் மழை பெஞ்சு கம்மி இருந்ததால் மகசூல் அதிகமாக வச்சுருக்காங்க. ரேட்டும் பட் அதே மாதிரி கம்மி, 10 ரூபாய் மேலே வாங்கலை. ரொம்ப 10 ரூபா நஷ்டமாக போயின்னு போய் கூலி ஆளு பறிக்கிறதுக்கு அவ்வளோதான் வருது. மருந்தடிக்கோ ஓட்டுற உழவு எதுவோ அது மட்டும்தான் கிடைக்கும் சார். ஏக்கருக்கு உழவு கூலி, நாற்று நடுதல், உரம், பூச்சி மருந்து ஆட்கள் கூலி என 45,000 முதல் 70,000 வரை செலவாகும் நிலையில் கடுமையான விலை வீழ்ச்சியின் காரணமாக செலவு செய்த ரூபாயாவது திரும்ப எடுக்க முடியுமா என்பது கேள்விக்குரியே என கூறும் விவசாயிகள், கடந்த ஆண்டு கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பூக்கள் இந்த ஆண்டு 40 முதல் 50 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக கவலையுடன் தெரிவிக்கின்றனர். பலன் இல்லாத ஆள் கிடைக்கல, ஆள் வந்தாலும் விலை இல்லை. விலை வந்து 20 ரூபா தான் விற்குது, ஆள் வந்து 200 ரூபா கூலி கேட்குறாங்க. அதால் அதை பறிக்கவும் இல்லை, நாங்களே சொந்த உழைப்பில் பிரிக்கிறோம். பிரித்து எங்களுக்கு வந்து அந்த செலவையே எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம் நாங்கள். அதால் நீங்கள் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு எதனா ஒரு மானியம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். மலர் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாத வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சத்யசீலன் மற்றும் தமிழ் செல்வனுடன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.